Sotram, 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 நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்தது. கர்த்தர் நன்மையானதையே செய்தார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஓ, கர்த்தனமோடு கூட இருந்தார், கர்த்தனமோடு கூட இருந்தார். ஓ, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவன் நம்மோடு கூட இருந்தார், நம்முடைய பட்சத்தில் இருந்தார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரம, சோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் ஆராதனையை நமக்கு ஆசீர்வை தரும்படியாய், ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்படியாய், கர்த்தனை வழி நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர்மா ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொடுக்குறேன். ஸ்தோத்ரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஜீசஸ், ஜீசஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஆசீர்வதி ஆண்டவரே. ஜீசஸ் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவாண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதி ஆண்டவரே. பிரசன்ன நிறப்பட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம். என் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம் என்ற பாடலை நாம் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய தட்டி பாடுவோம். இயேசு என்னும் நாமமே,
என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என்னே
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் நம்மை நடத்தினவரை, நமக்கு போதுமானவராய் இருந்தவரை, நம்முடைய தேவைகளை சந்தித்தவரை, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கினவரை, நமக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் சுவையாக்கினவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமாக. எல்லாரும் 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 ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ, நம்முடைய சபைக்கு அவர் போதுமானவராய் இருந்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் போதுமானவராய் இருந்தார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவிடாது என்ற வேத வசனத்தின்படி நன்மையினால் நன்மையினால் நம்மை திருப்தியாக்கினார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ராஜாவும் மாளிகையில் ராபகலாய் அமர்ந்திருப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ராஜாவும் மாளிகையில் ராபகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ், எல்லார கரங்களை தட்டி ஆண்டவரே சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், எங்களை காத்தீரே, எங்களை நடத்தினீரே, புது வழிகளை திறந்தீரே, எங்களை போஷித்தீரே, கைவிடாத தெய்வமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. அப்பா, எல்லாரும் என்னை மறந்தார்கள். அப்பா, என்னுடைய நண்பர்கள் கூட என்னை மறந்த நாட்கள் உண்டு. என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை மறந்த நேரங்கள் உண்டு. ஆனவர்கள் எங்களை மறவாமல் நினைத்தவர். அப்பா, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ப்ரைஸ் தி லார்ட். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. உள்ளங்கையில் என்னை போரித்து உள்ளி நான் உறங்கினாலும் கண் விழித்து உள்ளி. உள்ளங்கையில் என்னை போரித்து உள்ளி நான் உறங்கினாலும் கண் விழித்து உள்ளி. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் தூங்குவதுமில்லை. இஸ்ரவேலை உறங்குவதுமில்லை. ஆராதனை துதி ஆராதனை என் தகப்பனே உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தெய்வமே உமக்கு ஆராதனை. யோசனையில் பெரியவரே உமக்கு என்றும் ஆராதனை. யோசனையில் ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தெய்வமே உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தகப்பனே உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தெய்வமே உமக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். அவர் நம்மை மறப்பதில்லை, அவர் நம்மை நடத்துவார்.
நம்முடைய சபைக்கு அவர் போதுமானவராய் இருப்பார். ஆமென். உலகமெங்கும் இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பராமரிப்பார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் ஆராதனை கரங்களா சேர்த்து சொல்லுங்கள். ஆராதனை என் தகப்பனே உமக்கு ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க ஆராதனை. துதி ஆராதனை என் தெய்வமே உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் நமக்கு இதுவரைக்கும் போதுமானவராய் இருந்தார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன். பயப்படாதே, கலங்காதே. நான் உன்னுடைய தேவன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நான் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும். உன்னுடைய சத்துருக்களை நீ தேடி காணாதிருப்பாய். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்ட தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கு எல்லாரையும் ஆசீர்வதியும். வர தடைபட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உலக நாடுகளெங்கும் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலைக்காக பலவிதமான காரியங்களுக்காக சென்றிருக்கிறார்கள். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழுமனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோ. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் போன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ.
நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோ எங்களை நீ மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே எங்களை நீ மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோ ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து கூடுவதற்கு நீர் கொடுத்த தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீரே, போதுமானவராயிருந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கை எல்லாவற்றை அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆயிரம் மடங்கு நன்மைகளை கொடுத்து இந்த மதத்திலே குறைவில்லாதபடி ஆசீர்வதித்து நீர் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆசீர்வதியா ஆண்டவரே, பித்திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 10 மாதங்கள் கடந்து போய்விட்டது. ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். அப்படித்தானே ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார் என்பதை நினைக்கின்ற பொழுது நான் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, ஆனால் கர்த்தரோ நம்மை விசாலமான இடத்திலே வைத்தார். அல்லேலூயா. மனித வல்லமைகள் நம்மை எதிர்த்து நின்றது, தேவனோ தம்முடைய வல்லமையினால் நம்மை நடத்தினார். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே இஸ்ரவேலே, இவைகளை நினை இவைகளை நினை. நீ என் தாசன் நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கி நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் நீ என் தாசன், இஸ்ரவேலே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கண்களை மூடி, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்களை நினைவு ஊர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனிதர்கள் நம்மை மறந்து விடுவதுண்டு, அப்படித்தானே? மனிதர்கள் நம்மை மறந்து விடுவதுண்டு. நம்முடைய
உற்றார் உறவினர்கள் கூட நம்ம என்ன செய்து விடுவார்கள்? நம்முடைய சொந்த பந்தங்களெல்லாம் மறந்து விடுகிற ஒரு சூழ்நிலை உண்டு பிரியமானவர்களே. நண்பர்கள் மறந்து விடுவார்கள். ஆண்டவரோ, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். வலது கரத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, வேதத்திலே அநேகருடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனிதர்களால் மறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சில சம்பவங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 40 ஆதியாகமம் 40 14 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். இதுதான் அதின் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் ஒரு மனிதனிடத்தில் கேட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படித்தானே? யார் அந்த மனிதன்? யோசேப்பு பான பாத்திரக்காரனிடத்தில் கேட்கிறான். அப்படித்தானே? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதே அதிகாரத்தில் 23 வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பிரியமானவர்களே, மனிதர்கள் மறக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, அவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற இந்த பான பாத்திரக்காரனின் தலைவன் மறந்து விட்டான். அப்படித்தானே? சில வேளைகளில் நாம் நினைக்கலாம், நாம் இவருக்கு நன்மை செய்திருக்கிறோம், அவர் கண்டிப்பாக மறக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்ற அநேகர் கூட நம்மை மறப்பதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பாருங்கள், இந்த யோசேப்பிடத்திலிருந்து நன்மை பெற்ற இந்த பான பாத்திரக்காரன் மறந்து விட்டான். ஆனால் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்கள். 41 வசனத்தை வாசியுங்கள். நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். பிரியமானவர்களே, பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டு கலக்கமடைகிறான். அவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்வதற்கு யாருமே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினது யார்? நம்முடைய ஆண்டவரே அதை உருவாக்கினார். அப்படித்தானே? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் உனக்காக யுத்தங்களை செய்கிறவர், உனக்காக கிரியை செய்கிற ஆண்டவர்.
ஏற்ற நேரத்தில் அதனதன் காலத்தில் சரியாக செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. பாருங்கள், இப்பொழுது இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அப்படித்தானே? சொல்ல வைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைப்பார். இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடாதிருங்கள். யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்ய வைப்பார், அதை செய்ய வைப்பார். பாருங்கள், நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். 12வது வசனம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பாருங்கள், என்ன ஆகுமோ? விடுதலை கிடைக்குமோ என்று ஏக்கத்தோடு இருந்த இந்த மனிதனுக்கு ராஜா உன்னை அழைக்கிறார் என்ற நல்ல செய்தி வருகிறது. அமேன், அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னை மறவாதவர். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை மறவாதவர். பாருங்கள், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரன் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அப்படித்தானே? சிறைச்சாலையிலே என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இரண்டு போய்விட்டது, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்தார். இந்த மாதத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் என்னை நினைவு கூறுகிறவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எதை செய்தாலும் என்னை மறவாத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை நினைத்திருக்கிறார். சில வேளைகளில் மனிதர்களால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் மனிதன் என்னை மறந்தாலும் என் ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யோசேப்பு தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரத்தை தரித்து பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றான். ராஜாவுனுடைய சொப்பனங்களை விடுவித்தான். அந்த தேசத்திலே, எகிப்து தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் வந்தான். நம்முடைய ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை ஏற பண்ணுகிறவர். உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். உன்னை வாலாக்காமல் தலையாக்குகிறவர். உன்னை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிறவர். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவரால் நான் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார்.
அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். 115 சங்கீதம் 12வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அல்லேலூயா. பேழையில் இருந்த நோவாவையும் சகலவிதமான மிருக ஜீவன்களையும் நினைத்தருளின ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையை, நீ மறக்கப்படுவதில்லை. தாவீதுடைய ஜீவியத்தில் கூட பிரியமானவர்களே, தாவீதுடைய ஜீவியத்திலே அவருடைய தகப்பன் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை என்ன செய்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அப்படித்தானே, அவருடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது. ராஜா அந்த வீட்டிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், ஆனால் தாவீது மறக்கப்படுகிறான். அப்படித்தானே. அல்லேலூயா. பாருங்கள், உன்னுடைய தகப்பனே என்ன நினைத்தான் என்றால், இவன் இந்த ராஜ மேன்மைக்கு தகுதியற்றவன் என்று சொல்லி நினைத்தான். ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்து கொள்ளுங்கள், இந்த உலகம் உங்களை அற்பமாக நினைக்கலாம், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் உங்களை அற்பமாக நினைக்கலாம், ஆனால் மனிதன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறவர் அல்ல. உனக்குள்ளே அவர் கிருபைகளை வைத்திருக்கிறார், உனக்குள்ளே வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்குள்ளே வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. 1 சாமுவேல் 16:10 10வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். கரங்களை வீழ்த்தலையா சொல்லுங்க. பாருங்க, ஒரு பிள்ளையே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார், 2வது பிள்ளையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், 5 பிள்ளைங்களை வேணாம்னு சொல்லிட்டார். இப்போது அந்த காட்டில் வனாந்திரத்தில் இருக்கிற இந்த தாவீதை அழைக்கலாம் என்ற எண்ணம் யாருக்கு வரவில்லை? தகப்பனுக்கு வரவில்லை. அவன் தகுதி இல்லாமல் ஆடு மேய்கிறது தான் லாயக்கு என்று சொல்லி அவருடைய தகப்பனே நினைத்திருக்கலாம். அப்படித்தானங்க, அவருடைய தகப்பனே நினைத்திருக்கலாம். நான் ஆண்டவர் நினைக்கிறது வேறு விதம். பெரிய மனோர்களே, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஆண்டவர் செய்வார்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். பாருங்கள், எல்லா பிள்ளைகளும் 7 பிள்ளைகளை 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்கள் ஒருவரையும் என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்
என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆமென். பாருங்க, இல்லைன்னாலும் ஆண்டவர் எவ்வளவு கனப்படுத்துகிறார் பாருங்கள். அல்லேலூயா. அவன் வீட்டிலே இல்லை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், பெரிய வேலையில் இல்லை, ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய தாசனாகிய சாமுவேல் சொல்கிறார், அவன் வரும் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தாவீது யார் தெரியுமா? இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. என்னுடைய கன்மலையே, என்னுடைய கோட்டையே, என்னுடைய பலத்த துருகமே, என்னுடைய இரட்சணியமே, என்னுடைய இரட்சணிய கொம்பே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தின மனிதன், ஆண்டவருடைய மனதை குளிர பண்ணின ஒரு மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் மறந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஏழை மனிதனை மறக்கவில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அந்த நல்ல ஆண்டவர் உன்னை மறவாத தெய்வம் என்பதை நீ மறந்து விடாதே தேவ பிள்ளையே. ஒரு மறவாத தெய்வம், மாறாத நேசர், ஒரு நல்ல ஆண்டவர், அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் 10,000 பேரில் சிறந்தவர், ஒரு 10,000 பேரில் சிறந்தவர். பாருங்கள், 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான், நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்திலே நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லி எல்லாரும் தள்ளினார்களோ அந்த இடத்திலே நீ உயர்த்தப்படுவாய். நீ உயர்த்தப்படுவாய். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவரனோடு கூட இருப்பார். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ சொல்லாதே. நான் ஆதரவற்ற நிலவரத்திலே இருக்கிறேன் என்று நீ சொல்லாதே. திக்கற்றவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ப்ரைஸ் அல்லாஹ். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக, அந்த ஆண்டவரை உயர்த்துவோமாக. ஜீசஸ், எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? பாதை என்று மோடுவே தான்.
கைகளை தட்டி பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்லுவோம், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுவோமாக. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள், நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தனமோடு கூட இடைப்பட்டிருக்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ ஆண்டவரால் மறக்கப்படுவதில்லை தேவ பிள்ளையே. மனிதர்கள் உன்னை மறக்கலாம். பான பாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்தான், ஆண்டவரோ நினைவூர செய்தார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் தேவ பிள்ளையே, உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், கர்த்தரும் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். இல்லை தேவ பிள்ளையே, உன்னை நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமே. நன்றி ஆண்டவரே. உன்னை நினைவு கூற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை கைவிட மாட்டார். நிவெட்கப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்தில் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற பண்ணுகிற என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். உன்னை அற்பமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். தாவீதுடைய ஜீவியத்திலே பாருங்கள், எங்கேயோ கிடந்தான், குடும்பத்தாரால் நிராகரிக்கப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். ஆண்டவர் அவனை உயர்த்தவில்லையா? உன்னை நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
எத்தனை பேர் மறவாத ஆண்டவர் எனக்கு போதும். மதத்தில் எதை செய்தாலும் அவரே நம்பி நான் செய்வேன், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி, அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், உங்களை வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு ஜெபிக்க அநேக கரங்களை பார்க்கிறேன், அநேக கரங்களை பார்க்கிறேன். உங்களுடைய கரங்களை கீழே போடுங்கள். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் எங்களை மறந்து போனாலும் ஏற்ற நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். யோசேப்பை உயர்த்தினவர், எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய விசுவாச குடும்பங்களை, அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே பல தேசங்களில் இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள், அவர்களை நினைவு கூறும், அவர்களை வேலி அடையும், அவர்களை ஆசீர்வதியாப்பா. ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய விசுவாச குடும்பங்களோடு கூட இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் என்ற விசுவாசத்தை கட்டளையிடுவீராக, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. வயதான எங்களுடைய பெற்றோர்கள், வயதான நிலவரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம், அவர்கள் ஆசீர்வதி ஆண்டவரே. எங்களுடைய தாயின் கற்ப பிறப்புகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. சகல பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களையும் ஆவியானவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய பட்டணத்திலே நல்ல ஊழியர்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய சபையை, விசுவாச பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் ஆசீர்வதி, குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எதை செய்தாலும் என்னை மறவாத ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று தைரியத்தோடு செய்வதற்கு கிருபை செய்வீராக. ஆயிரம் மடங்கு நன்மைகளை தாரும், ஒரு குறைவில்லாதபடி எங்களுடைய பிள்ளைகளை விருத்தி அடைய செய்யும், கையிட்டு செய்கிற தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் துணையாயிரும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலே யாரும் இவர்களுக்கு நெருக்கம் கொடுக்காதபடி ஆவியானவர் பாதுகாத்து கொள்வீராக. கரம் ஒவ்வொருவரையும் தாங்கிட்டு கண்மணி போல காத்திரணும். உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று மின்று சந்தா காலமும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவனுடைய வரிய வரியந்தம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்கள்.